மனத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மானப்பெரியது. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ரெசிபிங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு ஹல்வா வந்து செய்யலாம். இந்த பாசிப்பருப்பு ஹல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாசிப்பருப்பு ஹல்வா செய்யறதுக்கு நம்ம பாசிப்பருப்பு வந்து நைட் வந்து ஊற போட்டுடலாம். இது வந்து காலையில வந்து நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, நைட் ஃபுல்லா ஊறி இருக்கு பருப்பு. இப்ப இது நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்ப இதுல இருக்க தண்ணி ஃபுல்லா வந்து நமக்கு ட்ரைன் ஆகணும். சோ வந்து இப்படி வச்சிருக்க ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இப்போ மிக்சி ஜார்ல வந்து அரைச்சுக்கலாம். பாருங்க, இப்போ பாசிப்பருப்பு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது நைஸாக அரைக்கல, கொஞ்சம் குறுன குறுனையாக எடுத்திருக்கேன். பாருங்க, ஓகேங்க. இப்போ வந்து அல்வா செய்யறதுக்கு மற்ற என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறது பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் அளவு தான் வந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அது வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு. இப்போ இதே கப்பு நீங்கள் எந்த கப்பில் வந்து பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்றதெல்லாம் வந்து அளந்துக்கலாம். இப்போ இதே கப்பில் நான் சர்க்கரையும் வந்து 1 கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி பாலும் இதே கப்பில் 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பாசிப்பருப்பு, சர்க்கரை, பால், இந்த அதே மாதிரி தண்ணியும் இதே மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணி வேணும். கடைசியா வணக்கி கொட்டுறதுக்கு நெய்யில வந்து என்னென்ன பொருள் தேவைன்னா, பாருங்க, பாதாம் வந்து இவ்வளவு பாதாம் வந்து எடுத்து நான் 1-2 உடச்சி வச்சிருக்கேன். முந்திரியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 10-15 நம்பர் முந்திரி எடுத்துக்கோங்க. திராட்சையும் 15 நம்பர் திராட்சை எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அதிகமா வேணும்னா அதிகமா போட்டுக்கலாம், கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கலாம், இது உங்க இஷ்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம இதுக்கு ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை இருந்தா போதும். நெய் பாத்தீங்கன்னா நெய்யும் நமக்கு வந்து இதே கப்ல வந்து 1 கப் அளவுக்கு நெய் வேணும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வந்து அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். நெய்யில முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை, இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே வந்து நல்லா வறுத்தாச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா நெய்யும் வந்து கடாயில ஊத்திக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானொண்ணி நம்ம பாசிப்பருப்பு அரைச்சி வச்சிருந்தேன் இல்லைங்க, அதை போட்டுக்கலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த பருப்பு வந்து இப்போ ஒன்னோட ஒட்டாம தனித்தனியா வர வரைக்கும், நல்லா உதிருதுரா வர வரைக்கும் ஒரு 15-20 நிமிஷம் வந்து இது வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, 10 நிமிஷம் ஆச்சு. இப்ப நமக்கு நல்லா அந்த அரைச்சி வச்சிருந்த பருப்பெல்லாம் நல்லா உதிருதுரா வந்திருக்கு. இன்னும் இதே மாதிரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கிளறிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து இது வந்து இன்னும் நல்லா வறுபடும், நமக்கு ஒன்னொன்னு தனித்தனியா அப்படியே வரும். பாருங்க, ஒன்னொன்னு தனித்தனியா எப்படி உதிருதுரா வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வறுத்தம்னா கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கனமான ஒரு வடைச்சட்டி வச்சு தான் இது பண்ணணும். நீங்க நார்மலான ஏதாவது வடைச்சட்டி வச்சீங்கன்னா நம்ம அடி பிடிக்கும். நான்ஸ்டிக் பாத்திரம், நான்ஸ்டிக் கடாயில பண்ணலாம், ஒட்டாம வரும். பாருங்க, நல்லா வந்து நல்லா வணக்கியாச்சு. நல்லா தனித்தனியா ஒன்னொன்னு இங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு.
இப்போ நம்ம பருப்பு எவ்வளோ போட்டோமோ அத அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இப்போ இதில் வந்து பால் ஊற்றிக்கலாங்க நம்ம, அதே அளவு பால். இந்த பாசிப்பருப்பு அல்வா வந்து வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா நெய்யில் வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த மாதிரி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பால் வந்து கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வணக்கிட்டுருக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஊற்றின பாலும் கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அதே அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு கப் சர்க்கரை, இந்த சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு நிறைய வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா சர்க்கரை போட்டோடனே அப்படி இலகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு 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 3-4 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். பாருங்க, மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பாருங்க, இப்போ இது வந்து நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இனி வந்து நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சதுல நல்லா வெந்திருக்கு. பாருங்க, இப்போ வந்து பாருங்க ஒட்டாம இப்படி சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச் போட்டுக்கிறேன். பாருங்க, அல்வா சூப்பரா வந்திருக்கு. கலர் பாருங்க, உங்களுக்கு வந்து கலர் வந்து வேற கலர் வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சு அது கூட இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த கலர் சேஞ்சு ஆகும், கொஞ்சம் டார்க் அந்த எல்லோ கலரில் வரும். இல்லை ஃபுட் கலர் சேர்க்கறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து எதுவுமே கலர் வந்து எதுவும் சேர்க்கல. பாசிப்பை பருப்பு என்ன கலரோ அதே கலர் தான் விட்டுருக்கேன். பாருங்க, நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த நம்ம பருப்பு வந்து எவ்வளோ போடுறோமோ அதே அளவு நெய் ஊற்றினோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஒட்டாமல் வருது. இந்த அல்வா பார்த்தீங்கன்னா நம்ம நைஸாக அரைச்சி செய்கிறத விட கொஞ்சம் இந்த குறுன குறுனையாக அரைச்சி செய்கிறப்போ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, பாருங்க இப்போ வந்து நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட நெய்யெல்லாம் பாருங்க பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, பாருங்க சூப்பரான பாசிப்பருப்பு ஹல்வா வந்து தயாராயிடுச்சு. சூப்பரா இருக்குதுங்க. ஓகேங்க, இந்த ஹல்வா வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்குங்க அல்வா. இந்த பாசிப்பருப்பு அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.